வணக்கம். இந்நேரத்திற்கான செய்திகளை வழங்குவதற்காக நான் ஜெனிஃபர் ஆனந்த கிருஷ்ணன். நான் ஆர் தெய்வப்பிரியன். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மாவட்டங்களிலும் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த ஒரு மணி நேரத்தில் பார்க்க இருக்கிறோம். சென்னை தொடங்கி குமரி வரை நடந்த முக்கிய செய்திகளை வழங்குகிறது இந்த 8:80. கொள்ளிடம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சிறுகாளி அருகே ஆற்றின் உள்ளே அமைந்திருக்கக்கூடிய நாதல் படுகை மற்றும் முதலைமேடு திட்ட கிராம சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. கொள்ளிடம் ஆற்றில் வினாடிக்கு 140,000 கனஅடி சென்று கொண்டிருக்கிறது. இதனால் சந்தைப்படுகை, நாதல் படுகை, முதலைமேடு திட்டு உள்ளிட்ட கிராமங்களில் ஆற்றின் கரையோரம் உள்ள வீடுகளை வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. நாதல் படுகை மற்றும் முதலைமேடு திட்டு கிராமத்திற்கு செல்லக்கூடிய சாலையை கடந்து வெள்ளநீர் செல்வதால் போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டுள்ளது. ஆற்றின் கரையோரம் வசிக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய உடைமைகள் மற்றும் கால்நடைகளுடன் கரையில் அமைந்திருக்கக்கூடிய தற்காலிக முகாம்களுக்கு வர தொடங்கியுள்ளனர். மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அவர்களுக்கு உணவும் வழங்கப்பட்டு வருகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் காவிரியின் கிளை ஆறுகளில் தண்ணீர் இல்லாமல் நெற்பயிர்கள் கருகி வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் மாங்குடி, நாரணமங்கலம், வடகரை, கீழ்மணலி உள்ளிட்ட இடங்களில் ஆற்று நீர் பொய்த்து போனதால் ஆழ்துளை கிணறு மூலமாக குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் 70 நாட்களான குறுவை பயிர்கள் போதிய நீரின்றி கடுகத் தொடங்கியுள்ளன. மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்கப்பட்டும் தங்கள் பகுதிக்கு தண்ணீர் வந்து சேரவில்லை என்று அப்பகுதி விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். ஏக்கருக்கு 30,000 செலவு பண்ணியிருக்கோம். இந்த மிக போரை நம்பி நாங்கள் செலவு பண்ணதுனாக போருக்கார நீருக்காக கீழே போயிட்டு போருக்கு தண்ணி வரல. இந்த தண்ணியை திறந்த நாளைக்கு நாங்கள் கொண்டு கொடுத்துருந்தா இந்த பயிரை காப்பாற்ற முடியும். கொடைக்கானலில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் காலை முதல் மிதமான வெப்பம் நிலவிய நிலையில் பிற்பகலில் கரும் மேகங்கள் சூழ்ந்து மழை பெய்ய தொடங்கியது. அப்சர்வேட்டரி, ஏரிச்சாலை, அண்ணாசாலை, மூஞ்சிக்கல், நாயுடுபுரம், ஆனந்தகிரி, பாம்பார்புரம், கல்லறைமேடு, அண்ணாநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. இதனால் மலைப்பகுதி முழுவதுமாக குளுமையான சூழல் நிலவியது. புனரமைக்கப்பட்ட கிண்டி சிறுவர் பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை கிண்டி சிறுவர் பூங்கா 30 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு கிண்டி சிறுவர் இயற்கை பூங்கா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வனம் மற்றும் வன விலங்குகள் குறித்து குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டுள்ள இந்த பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியில் வன விலங்குகளை மீட்பதற்கும் வனப்பகுதிகளில் ஏற்படும் காட்டுத்தீ போன்ற விபத்துக்களை தடுக்கும் பணிகளை மேற்கொள்ளவும் 9 நவீன வாகனங்களை முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மிகுந்த திறன்களுடனும் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த வாகனங்கள் நம் சமுதாயத்தின் பாதுகாப்பு மற்றும் சேவைகளை மேம்படுத்தும். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு செய்தார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையைத் தொடர்ந்து கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்பட்ட உபரிநீரால் மேட்டூர் அணை நிரம்பியது. இதனைத் தொடர்ந்து மேட்டூர் அணையிலிருந்து உபரிநீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் காவிரி கரையோரம் உள்ள பகுதிகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. இந்நிலையில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆய்வு செய்தார். இதனையடுத்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். சென்னையில் விதிகளை மீறி செயல்பட்ட 5 தனியார் நட்சத்திர ஹோட்டல்களின் மதுபான கூடங்களின் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள ரட்டா, சோமர்செட், தாஜ் கிளப் ஹவுஸ், விவிஏ ஹோட்டல்ஸ், ஹயாத் ரீஜென்சி, தி பார்க் ஆகிய 5 தனியார் நட்சத்திர ஹோட்டல்களில் மதுபான கூடங்கள் அரசு உரிமம் பெற்று இயங்கி வந்தன. ஆனால் அவற்றுள் சட்ட விதிகளுக்கு மாறாக வெளிநபர்களை மது அருந்த அனுமதித்தல், அவர்களுக்கு மதுபானங்கள் விநியோகித்தல் ஆகிய குற்றங்கள் நடப்பதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் இந்த 5 ஹோட்டல்களின் மதுபான கூட உரிமை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது.
சம்பந்தப்பட்ட மதுபான கூடங்களை மூடவும் மது விலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஏராளமான சுமங்கலி பெண்கள் ஊர்வலமாக சென்று அருவிக்கரையில் உள்ள சித்தர்களை வழிபட்டனர். அகஸ்திய ஞானபீட சன்மார்க்க சபை சார்பில் செண்பக விநாயகர் கோவிலிலிருந்து ஊர்வலமாக சென்ற சுமங்கலி பெண்கள் குற்றாலக்கரையில் உள்ள கோபமுத்ரா அகஸ்தியர் மற்றும் சித்தர்களுக்கு மஞ்சள், சந்தனம், குங்குமம், பால் உள்ளிட்டவற்றை கொண்டு அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து அருவிக்கும் அபிஷேகம் செய்யப்பட்ட சுமங்கலி பூஜை நடத்தப்பட்டது. ஆடி பதினெட்டு அன்னைக்கு கங்கை பூமிக்கு வந்த நாள் சொல்றாங்க. அந்த நாளில் ஆண்டுதோறும் இங்க இருக்கக்கூடிய இந்த சித்ரா நதிக்கு அத்திரி அகசியர் தேரையர் மூன்று இந்த நாள் இங்க இருக்கிறதா சொல்றாங்க. அனைத்து விதமான அபிஷேகங்களும் பண்ணி உலக நலத்துக்காகவும் மக்கள் நலத்துக்காகவும் ஆடி பதினெட்டு தோறும் இந்த பூஜையை நாங்க செய்துகிட்டு இருக்கிறோம். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு மலையேறி சென்று சுந்தர மகாலிங்க சுவாமியை தரிசனம் செய்தனர். இந்நிலையில் சனிக்கிழமை மதியம் 1:30 அளவில் பக்தர்கள் மலையேற அனுமதி மறுக்கப்பட்டு 5-க்கும் மேற்பட்ட தடுப்புகள் அமைக்கப்பட்டன. இதனால் பக்தர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மெட்ரோ ரயில் நிலையம் அமைக்கும் போது இடிபடக்கூடிய வாய்ப்பு உள்ள கோவிலை நீதிபதி ஆய்வு செய்த போது பக்தர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. சென்னை ராயப்பேட்டை ஒயிட் சாலையில் மெட்ரோ ரயில் பாதை அமைக்கக்கூடிய பணியை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதனால் பாதிக்கப்படக்கூடிய ரத்தின விநாயகர் மற்றும் துர்கையம்மன் கோவில்களை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி குமரேஷ் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது கோவிலுக்குள் பொதுமக்களை அனுமதிக்க காவல்துறையினர் மறுத்ததால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பிறகு செய்தியாளர்கள் சென்ற கோவில் அறங்காவலர் குழுவினர் கோவிலை இடிக்காமல் வேறு திசையில் மெட்ரோ நிலையத்தை வைக்க கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் தெரிவித்தார். வழித்தடத்தை ஆங்கிளை மாத்தினானாக்க இந்த கோவில்களை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் கோபுரம் இடிபடாமல் ரத்ன விநாயகர் கோவில் வந்து அதுவும் இடிக்காமல் நடந்து போக முடியுங்கிறது நம்மளுடைய வாதமாக இப்போ சொல்லியிருக்கோம். மேகதாட்டு அணை தொடர்பான விவகாரத்தில் மத்திய அரசின் நிலைப்பாடு சந்தேகத்திற்குரிய வகையில் உள்ளதாக அமைச்சர் துரைமுருகன் குற்றம் சாட்டினார். மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டு வரும் நிலையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மேட்டூர் உபரி நீரை பயன்படுத்தக்கூடாது என வழக்கு போட்டுவிட்டு தற்போது உபரி நீர் வீணாவதாக கர்நாடக அரசு கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். நடுவர் மன்றத்திலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டிலும் சரி, மேகதாது என்ற ஒரு வார்த்தை உச்சரிக்கப்படவில்லை. ரெண்டு தீர்ப்பில் இதை பற்றி தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இந்த காவேரி மட்டும் போய் பாரு, தண்ணி கொடுக்குற வேலையை பாருறான்னா இந்த வேலைக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஆகையினால் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது, இது மத்திய சர்க்காருடைய தூண்டுதலாக இருக்குமா என்று. காவிரி விவகாரத்தில் கர்நாடகாவின் தவறுகள் குறித்து பேசாத தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பணம் பெற்றுக் கொண்டாரோ என்ற சந்தேகம் எழுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் அரசலூரில் செய்தியாளர்கள் சென்றவர் மழை பெய்துவிட்டதால் இனி காவிரி குறித்து பேச மாட்டார்கள் என்று கூறியுள்ளார். கர்நாடகா காங்கிரஸ் அரசு கிட்ட துரைமுருகன் அவர்கள் கை நீட்டி பணம் வாங்கிட்டாரா எனக்கு சந்தேகமா இருக்கு. அவர் மத்திய அரசு மேல சந்தேகமா இருக்குன்னு சொல்றாருல, இப்ப ஏன் சந்தேகத்தை நான் சொல்றேன். எதுக்கு சந்தேகமா இருக்குன்னா, இதுவரை கர்நாடகா காங்கிரஸ் அரசை பத்தி ஒரு வார்த்தை பேசலையானே, ஒரு வார்த்தை கண்டிக்கலையானே, கர்நாடகா காங்கிரஸ் அரசு செய்வது தப்புன்னு சொல்லவே இல்லையானே. மத்திய அரசு எந்த பாதிப்பையும் தேசிய பேரிடராக அறிவிக்க தயாராக இல்லை என்றும் அவர்களே தேசிய பேரிடராகத்தான் இருக்கின்றனர் என்றும் திமுக எம்பி கனிமொழி விமர்சித்துள்ளார். தூத்துக்குடியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்கள் வழங்கும் விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேரிடரின் போது மாநிலங்களுக்கு தேவையான உதவிகளை சரியான நேரத்தில் மத்திய அரசு செய்வதில்லை என்றும் குற்றம் சாட்டினார். அவங்க எதையும் தேசிய பேரிடரா அறிவிக்கிறதுக்கு தயாரா இல்லை. என்ன காரணம், அவங்களே வந்து ஒரு தேசிய பேரிடரா தான் இருக்காங்க. வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறிய ராகுல் காந்தி, தூத்துக்குடி வெள்ள பாதிப்பின் போது பார்வையிட வராதது ஏன் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். தீரன் சின்னமலை நினைவு தினத்தை ஒட்டி சென்னையில் உள்ள அவருடைய சிலைக்கு மரியாதை செலுத்திய பிறகு செய்தியாளரிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டு மக்கள் உயிரை பற்றி ராகுல் காந்திக்கு கவலை இல்லை என்று கூறியுள்ளார்.
அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவருடைய உடன் பிறந்த சகோதரி பிரியங்கெல்லாம் ஓடி வந்து பார்க்கறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி தான். நீங்கள் ஒரு கோடி உங்கள் தொகுதிங்கிறனால நிவாரண நிதி அறிவிக்கலையா? அது மாதிரி நாங்கள் தூத்துக்குடியில் இந்த பெருவெள்ளத்தில் செத்து மிதக்கும் போதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே செய்யலையே, ஒருத்தரோட எங்களை வந்து பார்க்கலையே. அப்போ எங்கள் ஓட்டு வேணும், உங்களுக்கு 10 சீட்டு வேணும், ஆனால் எங்கள் உயிரை பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது. தமிழ்நாட்டில் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு பள்ளி மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு தினத்தை ஒட்டி ஓடாநிலை மணிமண்டபத்தில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், வேலுமணி, கருப்பணன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன், அத்திக்கடவு அவிநாசி திட்டப்பணிகளை திமுக அரசு விரைந்து முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 3 ஆண்டுகாலமாக மடிக்கணி வழங்குகிற திட்டத்தை பொறுத்தவரையிலும் ஆய்வில் இருந்து கொண்டிருப்பதாகத்தான் சொல்கிறார்கள். ஆய்வு எப்போது முடியப் போகிறது என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஆய்வு முடிந்ததற்கு பிறகு எங்களுடைய ஆட்சி மலரும், அப்போது நாங்கள் வழங்குவோம். கோவையில் வழக்கறிஞர் உதயகுமார் கொலைக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினையே காரணம் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. கோவை சரவணம்பட்டி பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் உதயகுமார் நேற்று முன்தினம் வெட்டி கொல்லப்பட்டார். கொலை நடந்த 12 மணி நேரத்தில் 4 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர். இதுகுறித்து செய்தியாளர்களை சேர்ந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன், பினான்ஸ் தொழில் செய்யக்கூடிய ஐயனார் என்பவரிடம் உதயகுமார் 30 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருந்ததாகவும் அது தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சினையால் கொலை நடந்ததாகவும் கூறியுள்ளார். வழக்கறிஞருக்கு 30 லாக் ரூபீஸ் அந்த ஐயனார் செல்வம் கொடுத்ததாகவும் அதை திருப்பி கேட்டமோ தர மறுத்ததாகவும் இந்த பிரச்சனை வந்திருக்கு. இந்த வாக்குவாதம் வந்து கொடுக்க முடியல, கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டதுனால கூட்டு சதி செய்து வழக்கறிஞர்களை, நம்மளோட உதயகுமார் வழக்கறிஞரை கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை காட்பாடி இடையிலான முதல் வந்தே மெட்ரோ ரயிலின் சோதனை ஓட்டம் வாலாஜா வரை மட்டுமே நடைபெற்றது. சென்னை கடற்கரை காட்பாடி இடையே வந்த மெட்ரோ ரயில் இயக்க முடிவு செய்யப்பட்டது. இதற்கான சோதனை ஓட்டம் சென்னை கடற்கரையில் தொடங்கியது. ராயபுரம், பெரம்பூர், வில்லிவாக்கம் வழியாக சென்ற வந்தே மெட்ரோ ரயிலை கண்டு பயணிகள் மகிழ்ந்தனர். காட்பாடி வரை செல்ல வேண்டிய ரயில் வாலாஜி விலையே நிறுத்தப்பட்டது. இதனால் அரக்கோணத்தில் வந்தே மெட்ரோ ரயிலை சுற்றி பார்க்க நின்ற பயணிகளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. மதியம் 2 மணிக்குள் சென்னை கடற்கரைக்கு வந்தே மெட்ரோ ரயில் திரும்பி செல்ல வேண்டும் என்பதால் வாலாஜாவிலேயே நிறுத்தப்பட்டதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். வாக்களித்த மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய ஆட்சியாக திமுக ஆட்சி உள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சனம் செய்துள்ளார். சென்னையில் தீரன் சின்னமலை சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பிறகு செய்தியாளர்கள் பேசிய அவர், உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவதால் நாட்டிற்கு என்ன பயன் என்றும் கேள்வி எழுப்பினார். வயநாட்டில் பாட்டி ஒருவரையும் அவரது பேத்தியையும் யானைகள் காப்பாற்றிய நிலையில் அதனை போற்றும் வகையில் களிமண் சிலையை வடைத்துள்ளார் கோவை கலைஞர் ஒருவர். நிலச்சரிவுக்கு மத்தியில் யானையின் அடைக்கலத்தில் பாட்டியும் பேத்தியும் பத்திரமாக காப்பாற்றப்பட்டது குறித்து சித்தரிப்பு வீடியோ வெளியான நிலையில் அதை அப்படியே சிற்பமாக வடித்துள்ளார் குனியமுத்தூரை சேர்ந்த ராஜா. பாட்டியையும் பேத்தியையும் காப்பாற்றும் போது அந்த யானை கண் கலங்கியதாக கூறப்பட்ட நிலையில் அதுவும் அந்த சிலையில் தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ளது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் நுழைவு வாயில் மீது லாரி மோதியதில் விரிசல் ஏற்பட்டதால் நுழைவு வாயில் முற்றிலுமாக இடித்து அகற்றப்பட்டது. வெள்ளிக்கிழமை இரவு சமயபுரத்திலிருந்து நெல் முட்டைகளை ஏற்றிக்கொண்டு வந்த டாரஸ் லாரி ஒன்று சமயபுரம் கோவில் நுழைவு வாயில் மீது மோதியது. இதில் கோவிலின் நுழைவு தூணும் மேல்போதியும் பலத்து சேதமடைந்தன. இதன் காரணமாக எந்த நேரத்திலும் வளைவு இடிந்து விழக்கூடிய வாயில் அபாயத்தில் இருந்தது. இதனால் அனைத்து விதமான வாகனங்களும் அந்த வழியாக செல்ல தடை விதிக்கப்பட்டது. தொடர்ந்து அந்த நுழைவு வாயில் மீது இருந்த சுவாமி சிலைகள் பாதுகாப்பாக கீழே இறக்கப்பட்டன. அதற்கு பிறகு நுழைவு வாயிலை முற்றிலுமாக இடித்து அகற்றினர். பிறகு அந்த வழியாக போக்குவரத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது. கொள்ளிடம் படுகை கிராமங்களில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட சென்ற அமைச்சர் மையநாதனை சூழ்ந்த பொதுமக்கள்
கோரிக்கைகளை நிறைவேற்றி தரவில்லை என முறையிட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. கடந்த முறை வெள்ளம் பாதித்த போது சாலை அமைத்துக் கொடுப்பதாகவும் புயல் பாதுகாப்பு மையம் அமைத்துக் கொடுப்பதாகவும் அளித்த வாக்குறுதிகள் என்னவாயிற்று என பொதுமக்கள் அவரிடம் கேள்வி எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 புயல் பாதுகாப்பு மையங்கள் அமைக்க தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சாலைகளை சீரமைக்க நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்ட விவசாய பகுதிகளும் விவசாய பாதிப்புகளையும் உரிய மாவட்ட நமது ஏடி அக்ரி மூலமாக அதற்கான ஆய்வுப் பணிகளும் மேற்கொண்டிருக்கிறது. 2 வீடுகள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான உரிய நிவாரணம் வழங்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை ஒட்டி அவருடைய ஆதரவாளர்கள் வைத்த பேனர்கள் கவனம் ஈர்த்துள்ளன. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தன்னுடைய 75வது பிறந்தநாளை இன்று கொண்டாடுகிறார். இதையொட்டி புதுச்சேரி முழுவதுமாக முதலமைச்சர் ரங்கசாமியை வாழ்த்தி பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. பாகுபலி, இந்தியன் தாத்தா, சிவபெருமான், நடிகர்கள், விளையாட்டு வீரர்களை போன்று வித்தியாசமான கெட்டப்புகளில் முதலமைச்சருக்கு வாழ்த்து பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் பேனர் தடை சட்டம் அமலில் இருக்கக்கூடிய நிலையில் தடையை மீறி இதுபோல பேனர்கள் வைக்கப்பட்டிருப்பது விவாதப் பொருளாக மாறியுள்ளது. சென்னை கொருக்குப்பேட்டையில் வேப்பிலை பறிக்க மரத்தில் ஏறிய 12வது வகுப்பு மாணவன் மின்மாற்றியில் கை வைத்ததால் மின்சாரம் தாக்கி படுகாயமடைந்தார். சந்தோஷ் என்பவர் வீட்டில் சாமி கும்பிடுவதற்காக அருகே இருந்த வேப்ப மரத்தில் ஏறி இலை பறிக்க முயன்றுள்ளார். அப்போது தவறுதலாக அருகே இருந்த மின்மாற்றியில் கை வைத்ததால் மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டார். அருகே இருந்தவர்கள் அவரை மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு சந்தோஷுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அமெரிக்காவில் நடைபெற்ற உலக அழகி கிளாசிக் போட்டியில் சென்னையை சேர்ந்த தாய் மகள் இருவரும் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளனர். அமெரிக்காவில் மிஸ்ஸஸ் உலக அழகி கிளாசிக் போட்டி அண்மையில் நடைபெற்றது. மொத்தமாக 3000 பேர் பங்கேற்ற இந்த போட்டியில் இறுதியாக 52 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். அதில் சென்னையைச் சேர்ந்த மருத்துவர் ஃப்ளாரன்ஸ் ஹெலன் நலினி பட்டம் வென்று அசத்தினார். இதேபோன்று அவருடைய மகள் சரிகா சௌத்ரி மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில் வெற்றி வாகை சூடி அசத்தினார். உலக அழகி போட்டியில் பட்டம் வென்ற தாயும் மகளும் சென்னை திரும்பிய நிலையில் இருவரும் கூட்டாக செய்தியாளர்கள் சந்தித்தனர். தான் பங்கேற்ற முதல் உலக அழகி போட்டியிலேயே பட்டம் வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக சரிகா தெரிவித்தார். ஒரு கஷ்டத்தோட வந்து ஒரு மனசு ஒரு ஹெவினஸோட மூவ் பண்றதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்குமே ஒரு கஷ்டமா இருந்தது. பிகாஸ் ஆனா எண்ட் ஆஃப் தி டே வந்து எல்லாராலும் வின் பண்ண முடியாது, ஒருத்தர் தான் வின்னர் ஆக முடியும். ஸோ அந்த ஒரு வின்னர் வந்து என் டாட்டர் வந்து வின் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்து இந்த ஒரு ப்ரைட் மூமெண்ட் கொடுத்துருக்கான்னும் போது ரொம்பவுமே பெருமையா இருக்கு. தனக்கு அபராதம் விதிக்கப்பட்டதன் மூலம் தலைக்கவசம் அணிவது குறித்த முக்கியத்துவம் அதிகரித்திருப்பதாக நடிகர் பிரசாந்த் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கடந்த 1 வருஷமா தமிழ்நாடு முழுக்க நான் வந்து ஹெல்மெட் அவேர்னஸ் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய ஊருக்கு போயிட்டு ஃப்ரீயா 1000 கணக்கான ஹெல்மெட் நான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஹெல்மெட் அணிவது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதனால நிறைய பேரோட உயிர் வந்து சேவ் ஆகுது. இப்போ இந்த நிகழ்ச்சி நடந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா இப்போ திரும்பி வந்து அது வைரல் ஆயிருக்கு. ஸோ ஹெல்மெட் அணிவது எவ்வளோ முக்கியம், அது வந்து எத்தனை பேரோட உயிர் அவர் காப்பாத்துறது வந்து தெரிய வரும்போது எனக்கு வந்து ஐ திங்க் இட்ஸ் அ வெரி பாசிட்டிவ் சைன். நடிகர் பிரசாந்த் தனக்கு ஒரு ராசியான ஜோடி என்று நடிகர் சிம்ரன் தெரிவித்துள்ளார். பிரசாந்த், சிம்ரன் உள்ளிட்டோர் நடித்திருக்கூடிய அந்தகன் திரைப்படம் வரக்கூடிய 9ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. இந்நிலையில் அந்தகன் படக்குழுவினர் செய்தியாளர்கள் சந்திப்பு கோவையில் நடைபெற்றது. அப்போது பேசிய சிம்ரன், பிரசாந்த் மீண்டும் திரையில் எப்போது வருவார் என்று நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்ததாக தெரிவித்தார். நான் வந்து திரும்பி படம் பண்ணுறேன் பிரசாந்த் கூட. ஸோ ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் தட் டூ ஹீ இஸ் மை கலீக் ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு குட் லக் பிரசாந்த்.
புதுச்சேரி ஆரோவில்லில் உள்ள உணவகம் ஒன்றில் முதன்முறையாக இந்திய முறையில் தயாரிக்கப்படும் மெகா சைஸ் பீட்சா பிரபலம் அடைந்துள்ளது. சுமார் 36 அங்குலம் கொண்ட பீட்சாவில் இத்தாலியன் சாஸ்களுக்கு பதிலாக இந்திய முறையில் தயாரிக்கப்பட்ட சாஸ்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சுமார் 20 பேர் வரை சாப்பிடும் வகையில் பிரம்மாண்டமாக தயாரிக்கப்படும் இந்த பீட்சாவை வாங்கி சாப்பிட சுற்றுலா பயணிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி 200 கோடி ரூபாய்க்கு மேல் சுருட்டிய வடமாநில இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்த ரமேஷ்குமார், இவர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு குறித்து முகநூல் பக்கத்தில் வந்த விளம்பரத்தை பார்த்து ஒரு கும்பலிடம் 17,71,000 ரூபாய் கொடுத்து ஏமாந்தார். இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் தனிப்படை காவலர்கள் விசாரித்து வந்தனர். தொடர் விசாரணை அடிப்படையில் மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த சுபம் சர்மா, தீபக்குமார், நீரஜ் குர்ஜார், ராஜ் கவுண்ட் ஆகியோரை கைது செய்தனர். விசாரணையில் அந்த கும்பல் இதேபோன்று நாடு முழுவதும் 3,500 மேற்பட்ட நபர்களை வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி 200 கோடி ரூபாய்க்கு மேல் சுருட்டி இருப்பது தெரிய வந்தது. அதுலேயும் ஒரு ஆள் இருக்காங்க, அவங்கள நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். கூடிய விரைவில் பிடிச்சிட்டு அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் ரிலீஸ் பண்ணோம். ஆன்லைனில் வேலை வாங்கி தரேன்ட்டு யாராவது சொன்னான்னா அதை நம்பாதீங்க. அதே மாதிரி ஆன்லைனில் வேலை வாங்கி தரேன்னு காசு கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக பண்ணாதீங்க. சங்கரன்கோவில் அருகே கோயில் திருவிழாவில் ஏற்பட்ட தீ விபத்தில் வாகனங்கள் மற்றும் பொருட்கள் தீயில் எரிந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் வெள்ளாலங்குளத்தில் பூளுடையார் அய்யனார் கோயிலில் ஆடிப்பெருக்கையொட்டி ஏராளமான பக்தர்கள் வந்திருந்தனர். தற்காலிக பந்தல் அமைத்து அதில் சமையல் வேலைகள் நடந்த நிலையில் பந்தலில் திடீரென தீப்பற்றியதாக சொல்லப்படுகிறது. தீ மளமளவென பரவியதால் பக்தர்கள் அலறி அடித்து பந்தலை விட்டு வெளியேறினர். தீயணைப்பு படையினர் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்ததால் தீ மேற்கொண்டு பரவாமல் தடுக்கப்பட்டது. தீ விபத்தில் இருசக்கர வாகனங்கள், டிராக்டர் மற்றும் பொருட்கள் உள்ளிட்டவை எரிந்து சேதமடைந்தன. தீ விபத்து சம்பவம் சாமி தரிசனம் மேற்கொள்ள வந்த பக்தர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆடி அமாவாசை முன்னிட்டு கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் தர்ப்பணம் செய்வதற்கு போதிய வசதிகள் ஏற்படுத்தப்படவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆடி அமாவாசை நாளான இன்று முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்காக லட்சக்கணக்கானோர் கன்னியாகுமரிக்கு வரவுள்ளனர். இதற்காக திருவேணி சங்கமம் பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் கடலில் இறங்கக்கூடிய பகுதிகள் பாசிப்படிந்து காணப்படுகின்றன. அது மட்டுமின்றி குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றி இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அந்த திருவேணி சங்கமத்துக்கு வரக்கூடிய வழியில பாத்தீங்கன்னா ஒரு கேட்டு போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த அதை வந்து அதனால என்ன, மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள்லாம் வந்து தர்ப்பணம் கொடுக்க வரதுக்கு வந்து பெரிய சிரமமா இருந்துட்டு இருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் கோம்பைப்பட்டி மூலக்கடை பகுதியில் காட்டு மாடுகள் நடமாட்டத்தால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். கோம்பைப்பட்டி கிராமத்தின் மலை அடிவாரத்தில் அமைக்கப்பட்டுள்ள அகழிகள் தூர்த்து போய் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் யானைகள், காட்டு மாடுகள் போன்றவை விவசாய நிலத்திற்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் தனியார் தோட்டத்தில் காட்டு மாடு உலா வந்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. ஆடிப்பெருக்கை ஒட்டி கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் நெல் விதைப்பு பணியில் ஈடுபட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக திமுகவை சேர்ந்த சரவணன் உள்ளார். இவருக்கு சொந்தமான நிலம் பெரிய கிளாம்பாடி ஊராட்சியில் உள்ள நிலையில் அதில் விவசாயம் செய்து வருகிறார். ஆடி 18 சம்பா விதைப்பிற்கு ஏற்ற சூழல் என்பதால் தன்னுடைய நிலத்தில் விவசாய பணியாளர்களோடு சேர்ந்து எம்எல்ஏ சரவணன் நெல் விதைப்பில் ஈடுபட்டார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புதிய பேருந்து நிலையம் அருகே காலாவதியான குளிர்பானங்கள் மற்றும் உணவுப் பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ரகசிய தகவலின் அடிப்படையில் புதிய பேருந்து நிலைய சர்வீஸ் சாலையில் உள்ள பேக்கரியில் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது 5 லிட்டர் அளவுக்கு காலாவதியான குளிர்பானங்கள், குழந்தைகள் சாப்பிடும் சிப்ஸ், கார உணவு வகைகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் உரிமையாளர்களுக்கு 3,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். நாகை மாவட்டம் வெளிப்பாளையம் அருகே பெண் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் அவருடைய அக்கா கணவர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
கணவரை பிரிந்து வாழக்கூடிய ஈஸ்வரி என்பவர் கடந்த 1ஆம் தேதி அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட போது தன்னுடைய அக்கா கணவர் ராஜாவுடன் தகாத உறவில் இருந்த ஈஸ்வரி அவரை பிரிந்து வேறொரு நபருடன் பழகியதால் கொலை நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து ராஜாவையும் கொலைக்கு உதவிய அவருடைய நண்பர் வினோத்தையும் போலீசார் கைது செய்தனர். காவல்துறையினரிடம் இருந்து தப்பித்து ஓட முயன்ற போது தவறி விழுந்ததில் ராஜாவுக்கு கால் உடைந்தது. வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் முதல்கட்டமாக 2 லட்சம் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 1000கணக்கானோர் வீடு உடைமைகளை இழந்து நெருக்கடியாக உள்ளனர். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை அனுப்ப தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது தொண்டர்களுக்கு அறிவுறுத்திய நிலையில் கோவை தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் சார்பாக நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. உடைகள், காலணிகள், போர்வை, தலையணை, பிஸ்கெட் உள்ளிட்ட சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அத்தியாவசிய பொருட்கள் வயநாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, இனி வரும் எந்த பகுதியிலையும் இப்படி ஒரு துயர சம்பவம் நடக்கக்கூடாதுங்கிறத கண்டிப்பாக இறைவனை வேண்டிக்கிறோம். இது போல் நடக்காமல் இருக்க நம்ம எல்லாரும் அனைவரும் பிரார்த்திப்போம். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் வல்வில் ஓரி விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக வல்வில் ஓரி கோப்பைக்கான வில்வித்தை போட்டி நடைபெற்றது. செம்மேடு அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற போட்டியில் 10 முதல் 17 வயதுடைய மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். 3 பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தியாகி தீரன் சின்னமலை நினைவஞ்சலி நிகழ்ச்சிக்காக சென்ற இளைஞர்கள் விதிகளை பின்பற்றாமல் சாலைகளை மறித்து பட்டாசு வெடித்தபடி சென்றனர். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 219வது நினைவு தினத்தை முன்னிட்டு சங்ககிரி அருகே ஓடா நிலையில் உள்ள அவரது மணிமண்டபத்திற்கு பல்வேறு கட்சியினரும் அமைப்பினரும் சென்றனர். அந்த வகையில் உடுமலைப்பேட்டை, பல்லடம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து கார், வேன் மற்றும் இருசக்கர வாகனங்களில் ஏராளமானோர் ஊர்வலமாக சென்றனர். அவர்கள் வாகனங்களின் மேல் அமர்ந்தபடியும் நடுசாலையில் பட்டாசு வெடித்தபடியும் சென்றனர். தொழில் வரி உயர்வை தமிழ்நாடு அரசு திரும்பப்பெற வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார். தீரன் சின்னமலையின் நினைவு நாளை ஒட்டி சென்னையில் உள்ள அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். பன்மடங்காக தொழில் வரி உயர்ந்திருக்கிறது. இது அனைத்து தரப்பினரையும் பாதிக்கின்றது. இதனை உடனடியாக தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும். சென்னை பூந்தமல்லி அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சி மாவட்டம் சோமங்கலம் அடுத்த நல்லூரை சேர்ந்த சந்திரு என்ற வழக்கறிஞர் தனது குடும்பத்தினருடன் மவுண்ட் பூந்தமல்லி சாலையில் காரில் சென்று கொண்டிருந்தார். காட்டுப்பாக்கம் அருகே சென்று கொண்டிருந்த போது காரின் பின்பகுதியில் இருந்து திடீரென புகை வந்தது. காரை ஓரமாக நிறுத்திவிட்டு இறங்கி பார்ப்பதற்குள் காரின் முன்பகுதி எரிய ஆரம்பித்தது. தீயணைப்பு வீரர்கள் வருவதற்குள் பொதுமக்களாகவே ஒன்று சேர்ந்து காரில் எரிந்து கொண்டிருந்த தீயை அணைத்தனர். காரின் முன்பகுதி முழுவதும் தீயில் எரிந்து சேதமான நிலையில் தீ விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறை விசாரித்து வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தில் போக்ஸ்கோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பட்டாசு தொழிலாளியும் அவருடைய மனைவியும் பிரிந்து வாழக்கூடிய நிலையில் இவர்களின் 8 வயது மகளுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பட்டாசு தொழிலாளி தன்னுடைய மகளை தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். அப்போது சிறுமி பாலியல் தொந்தரவுக்கு ஆளானது தெரிய வந்தது. இதையடுத்து சிறுமி மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்நிலையில் தன்னுடைய மகளை வன்கொடுமை செய்தவர்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் இதில் தன்னுடைய மனைவிக்கு தொடர்பு இருக்கும் என்றும் பட்டாசு தொழிலாளி காவல்துறையில் புகார் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே நம்புதாளை கடலில் மீனவர்கள் வலையில் சிக்கிய கடல் பசு மீண்டும் கடலில் விடப்பட்டது.
சேதுலிங்கம் என்பவருக்கு சொந்தமான படகில் வேலு, பெரியசாமி, பரதன் ஆகியோர் மீன்பிடிக்க சென்றனர். அப்போது வலையில் குட்டியுடன் கடல் பசு ஒன்று சிக்கிக் கொண்டது. அதில் தாய் பசு தப்பி சென்ற நிலையில் குட்டி மட்டும் வலையில் சிக்கியது. இது குறித்து காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்த மீனவர்கள் அதனை பாதுகாப்பாக கடலிலேயே உயிருடன் விடுவித்தனர். ஆடிப்பெருக்கை ஒட்டி கோவையில் உள்ள தங்கமயில் நகைக்கடையில் தள்ளுபடி விலையில் நகை வாங்க மக்கள் குவிந்தனர். ஆடிப்பெருக்கு, ஆடி அமாவாசை முன்னிட்டு தங்கமயில் நகைக்கடைகளில் தங்கம் கிராமிற்கு 200 ரூபாய் வரை தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று வைரம் 1 கேரட்டிற்கு 1 கிராம் தங்க நாணயம் பரிசு, வெள்ளி 1 கிலோவிற்கு 4000 ரூபாய் வரை தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த சிறப்பு தள்ளுபடி மற்றும் சலுகைகளை முன்னிட்டு காலை முதலே கோவை ஒப்பனக்கார வீதியில் உள்ள தங்கமயில் நகைக்கடைக்கு பொதுமக்கள் வந்து நகைகளை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். இந்த சலுகைகள் வரக்கூடிய 31ஆம் தேதி வரை வழங்கப்படுவதாக நகைக்கடை மேலாளர் சுரேஷ்குமார் தெரிவித்தார். எதிர்பார்த்ததை விட வாடிக்கையாளரோட என்ன சொல்றது நல் வரவேற்பு வந்து அதிகமாக இருந்தது. ஆடி பெருக்குக்கு நகை எடுத்தோம்னா செல்வம் பெருகுங்கிறதுனால ஆடி பெருக்குக்கு நகை எடுத்து. இதேபோன்று மதுரையில் நேதாஜி ரோடு, காலவாசல், அண்ணாநகர், மேலூர், திருமங்கலம் ஆகிய இடங்களில் உள்ள தங்கமயில் நகைக்கடைகளில் நகை வாங்க வாடிக்கையாளர்கள் கூட்டம் அலைமோதியது. கஸ்டமர் வந்து குவாலிட்டி கான்சியஸ்னஸில் வந்துட்டாங்க, அதுபோக லைட் வெயிட்டில் கேட்குறாங்க. ஸோ ஹேண்ட்மேட் அண்டு மிஷின் மேட் ஜுவல்லரி, காஸ்டிங், ஃபியூஷன், இந்த மாதிரி அனைத்து விதமான ஜுவல்லரிகளையும் நாங்கள் இங்கே மக்களுடைய பார்வைக்கு வச்சுருக்கோம். திருச்சியில் உள்ள தங்கமயில் நகைக்கடையிலும் ஏராளமான பொதுமக்கள் குவிந்து தங்கம், வெள்ளி, வைர நகைகளை சலுகை விலையில் வாங்கிச் சென்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் கூகுள் பே மூலம் லஞ்சம் வாங்கிய மின்வாரிய செயற்பொறியாளர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். காட்பாடியில் மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகத்தில் செயற்பொறியாளராக பணிபுரிபவர் ரவிச்சந்திரன். இவர் ஒப்பந்ததாரர் வாசுதேவனிடம் கல்குவாரிக்கு புதிதாக மின் இணைப்பு வழங்க 30,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக ஆடியோ வெளியானது. அத்துடன் முதற்கட்டமாக வாசுதேவனிடமிருந்து கூகுள் பே மூலம் 3,000 ரூபாய் பெற்றார். அது தொடர்பாக நியூஸ் 18 தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டது. இதையடுத்து ரவிச்சந்திரனிடம் மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் ராமலிங்கம் விசாரணை மேற்கொண்டார். இந்நிலையில் செயற்பொறியாளர் ரவிச்சந்திரன் திருப்பத்தூர் மாவட்டம் சிங்காரப்பேட்டையில் உள்ள துணை மின் நிலையத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். கொடைக்கானலில் நடந்த கண்கவர் நாய் கண்காட்சியை பள்ளி மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். கொடைக்கானலில் அகில இந்திய அளவிலான நாய்கள் கண்காட்சி 6வது ஆண்டாக தனியார் பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. இதில் ராட்வீலர், டாபர்மேன், பாக்ஸர், ஜெர்மன் ஷெப்பர்ட், ஜான் பெர்னார்ட், வைன் மரைனர், ரெட் சீவர், ஆஸ்திரேலியன் ஷெப்பர்ட் உள்ளிட்ட ஏராளமான வெளிநாட்டு நாய்கள் பங்கேற்றனர். ராஜபாளையம், சிப்பிப்பாறை, கன்னி, கோம்பை உள்ளிட்ட நாட்டு நாய்கள் உட்பட 60 வகையான 450க்கும் மேற்பட்ட நாய்களும் கலந்து கொண்டனர். 2 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த கண்காட்சியில் 6 பிரிவுகளாக தகுதிச் சுற்று போட்டிகள் நடத்தப்பட்டு உடனடியாக பரிசுகள் வழங்கப்பட்டன. திருவாரூர் மாவட்டம் அகரத்திருநல்லூரில் மதுபோதையில் தகராறு செய்த கட்டட தொழிலாளியை அடித்து கொலை செய்த மனைவி கைது செய்யப்பட்டார். காத்தராசு என்பவர் மதுபோதையில் வீட்டிற்கு வந்து மனைவி நீலாவதியிடம் தகராறு செய்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த நீலாவதி சென்ட்ரிங் அடிக்க பயன்படுத்தப்படும் ஆணிப்பாறையை எடுத்து கணவனின் தலையில் தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த காத்தரசுவை அக்கம் பக்கத்தினர் திருவாரூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் நீலாவதியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிக்கான டெண்டரை விரைவில் வெளியிட வேண்டும் என்று எம்பி சு வெங்கடேசன் வலியுறுத்தியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீட் தேர்வால் பயிற்சி மையங்களின் ஆதிக்கம் அதிகரித்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை எய்ம்ஸை பற்றி எத்தனை விதமான கதைகளை நீங்கள் சொல்லுவீர்கள் என்று கேட்டபொழுது சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து பதில் சொன்னார், வந்து டெண்டர் வைக்கிறதுல ஒரு டெக்னிக்கல் எரர் ஆயிடுச்சு, எனவே நாங்கள் விரைவில் சரி பண்ணி நாங்கள் வந்து பணியை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது வந்து எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்களில் மட்டும் ஒன்றிய அரசினுடைய பணிகள் எத்தனை முறைதான் தொழில்நுட்ப பிரச்சனைக்கு உள்ளாகும் என்று தெரியலை. 24 ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வு பெற்று சொந்த ஊர் திரும்பிய ராணுவ வீரருக்கு கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள விளத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் ராமசாமி கருப்பையா.
இவர் தனது 20 வயதில் இந்திய ராணுவத்தில் சேர்ந்தார். சிப்பாயாக பணியில் சேர்ந்த ராமசாமி கருப்பையா பதவி உயர்வு பெற்று ஜம்மு காஷ்மீரில் ஹவில்தாராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் 24 ஆண்டுகளுக்கு பிறகு பணி முடிந்து தற்போது ஊர் திரும்பிய அவருக்கு கிராம மக்கள் மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து மேளதாளங்களுடன் ஊர்வலமாக அழைத்து வந்து இனிப்பு ஊட்டி மகிழ்ந்தனர். காஞ்சிபுரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீர் பருகியதால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட 10க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வள்ளல் பச்சையப்பன் தெருவில் வீடுதோறும் குழாய் அமைத்து மாநகராட்சி சார்பில் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த நீரில் கழிவுநீர் கலந்து வந்ததாக கூறப்படக்கூடிய நிலையில் பலருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து குடிநீருடன் கழிவுநீர் கலப்பதை தடுக்க மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். புதுச்சேரியிலிருந்து காஞ்சிபுரத்திற்கு மது பாட்டில்களை கடத்தி வந்த அரசு பேருந்து ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். கீழ் ஒட்டிவாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த இமானுவல் வேலூரிலிருந்து தாம்பரம் செல்லும் அரசு பேருந்து ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இவர் புதுச்சேரியிலிருந்து 66 மது பாட்டில்களை தனது காரில் கடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. வாலாஜாபாத் பகுதியில் சோதனையில் ஈடுபட்ட மது விலக்கு பிரிவு காவல்துறையினர் இமானுவலை கைது செய்து மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். பெரம்பலூர் அருகே தனியார் நிதி நிறுவனத்தில் வாங்கிய கடனை வசூலிக்க வந்தவர்கள் அவதூறாக பேசியதால் பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எளம்பலூரைச் சேர்ந்த ராணி பெரம்பலூரில் உள்ள RBL என்ற தனியார் நிறுவனத்தில் 50,000 ரூபாய் கடன் பெற்றுள்ளார். வறுமை காரணமாக கடந்த சில மாதங்களாக மாதத்தவணை செலுத்தவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை வசூலிக்க வெள்ளிக்கிழமை மாலை ராணி வீட்டிற்கு வந்த நிதி நிறுவன ஊழியர்கள் தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. மேலும் அவர்கள் வாசலிலேயே அமர்ந்திருந்தால் மனமுடைந்த ராணி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. வீட்டில் வந்து அவங்க அம்மா வந்து கெட்ட வார்த்தையிலேயே பேசினாங்க. அதனால அம்மா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த லோன்காரங்க வந்து வீட்டு வாசல்லே தான் இருந்தாங்க. அம்மா கதை திறந்து வச்சு தான் சூசைட் பண்ணாங்க. வீட்டு வாசல்லே தான் இருந்தாங்க. அவங்க அங்கே தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் சூசைட் பண்ணுறவரை அங்கேயே தான் இருந்துருக்காங்க. அவங்க இருக்கிறவங்க தான் சூசைட் பண்ணாங்க. இவங்க பேசினவங்கலாம் அம்மா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஆடிப்பெருக்கையொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே கிராம மக்கள் குடும்பத்துடன் மாட்டு வண்டியில் வந்து குலதெய்வ வழிபாடு நடத்தினர். புதுப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ஆடிப்பெருக்கு நாளில் குலதெய்வ கோயிலுக்கு செல்ல இன்னும் மாட்டு வண்டிகளையே பயன்படுத்தி வருகின்றனர். அதன்படி இந்த ஆண்டு புதுப்பட்டு கிராம மக்கள் இரட்டை மாட்டு வண்டியில் குடும்பம் சகிதமாக பயணித்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நீப்பத்துறை சென்னியம்மன் கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்தினர். ஆடி 3வது வார சனிக்கிழமை முன்னிட்டு தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள குச்சனூர் சுயம்பு சனீஸ்வர பகவான் கோவிலில் திரளான பக்தர்கள் குவிந்து வழிபாடு நடத்தினர். சுரபி நதிக்கரையில் அமைந்திருக்கூடிய சுயம்பு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் திருக்கோவிலில் கடந்த ஜூலை 20ஆம் தேதியன்று ஆடி சனிவார திருவிழா தொடங்கியது. இதன் 3வது வாரத்தை முன்னிட்டு சுரபி நதியில் புனித நீராடிய பக்தர்கள் எள் தீபம் ஏற்றி பொறி படைத்தும் காக்கை வடிவிலான மண் சிலை வைத்தும் வழிபாடு நடத்தினர். திண்டுக்கல் ஆரம் காலனியில் உள்ள வெக்காளியம்மன் கோயிலில் ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு பூக்குழி இறங்கும் திருவிழா நடைபெற்றது. பக்தர்கள் குழந்தைகளை தூக்கிக் கொண்டும் முகத்தில் 12 அடி அலகு குத்தியும் தீ மிதித்தனர். சிலர் கையில் அக்னி சட்டியை ஏந்தியபடியும் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தீமிதி விழாவில் 1000க்கணக்கான பக்தர்கள் வெக்காளியம்மனை வழிபட்டனர். ஆடிப்பெருக்கை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் நீர்நிலைகளில் புதுமண தம்பதியர் மற்றும் பெண்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர். திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறையில் பூ, பழம், மஞ்சள், கருகமணி போன்ற மங்கள பொருட்களை வைத்து பெண்கள் வழிபாடு நடத்தினர். மேலும் புதுமண தம்பதியில் காவிரி கரைக்கு வந்து தங்களின் திருமணத்தின் போது அணிந்திருந்த மாலையை ஆற்றில் விட்டு புனித நீராடினர். பெண்கள் தாலி கயிற்றை பிரித்து புதிதாக கட்டிக்கொண்டனர். இதேபோன்று ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடிவிட்டு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்துவிட்டு ராமநாத சுவாமி கோவிலில் வழிபாடு நடத்தினர். ஆடிப்பெருக்கு நாளை ஒட்டி கோவை மாவட்டம் பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர்.
நொய்யல் ஆற்றில் தற்போது தண்ணீர் செல்லும் நிலையில் அதன் கரையில் உள்ள படித்துறையில் பூஜை செய்து பெண்கள் வழிபாடு நடத்தினர். இதேபோல கோவை மட்டுமின்றி வெளி மாவட்டம் மற்றும் கேரள மாநிலத்தை சேர்ந்த பலரும் தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை கடத்திய வடமாநில இளைஞர்கள் இருவர் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர். கயத்தார் சாலைப்புதூர் சுங்கச்சாவடி அருகே காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்த போது அதில் 300 கிலோ புகையிலை பொருட்கள் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்ததுடன் காரில் பயணித்த முகேஷ், சந்தீப் குமார், மனோகர் ஆகியோரை கைது செய்தனர். திண்டுக்கல் அருகே விசாரணை கைதி ஒருவர் கழுத்தை அறுத்து கொண்டு தற்கொலைக்கு முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நல்லாம்பட்டியை சேர்ந்த யுவராஜ் என்ற நபர் வேடசந்தூர் அருகே கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் அவரை வடமதுரை காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரணை செய்தபோது வழக்கின் கவனத்தை திசை திருப்பும் நோக்கில் கழிவறைக்குள் சென்று கண்ணாடியை உடைத்து கழுத்தில் கீறி கொண்டதாக கூறப்படுகிறது. காயமடைந்த யுவராஜ் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கோவை புறநகர் பகுதிகளில் இருசக்கர வாகனங்களில் சென்று நகைப்பறிப்பில் ஈடுபட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். சூளையூரை சேர்ந்த பிரான்சிஸ் என்பவர் அவருடைய வீட்டில் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக கொள்ளை சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது ரோகன், விஜய், அபிலேஷ், முபாரக் அலி ஆகியோர் கொள்ளையில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் பல்லடம் பகுதியை சேர்ந்த விக்னேஷ் என்பவருடைய இருசக்கர வாகனத்தை திருடிய இந்த கும்பல் வழிபறி மற்றும் கொள்ளை சம்பவங்களுக்கு அந்த வாகனத்தை பயன்படுத்தியிருப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 17.5 சவர நகைகளையும் மீட்டுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாப்பேட்டையில் பச்சிளம் குழந்தை உயிரிழந்த விவகாரத்தில் அரசு மருத்துவமனை ஊழியர்களிடம் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் தேவலாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சிவா என்பவரின் மனைவி லட்சுமிக்கு கடந்த 4 நாட்களுக்கு முன்பு பாலாஜாப்பேட்டை அரசு தலைமை மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்தது. இந்த நிலையில் நேற்று காலை சந்தேகத்திற்குரிய வகையில் குழந்தை உயிரிழந்தது. இதனால் மருத்துவமனை ஊழியர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்களிடம் விளக்கம் கேட்டு சிவாவின் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பழனியில் நடைபெறக்கூடிய அனைத்து உலக முத்தமிழ் முருகன் மாநாட்டுக்கு கால்கோள் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பழனியில் வரக்கூடிய 24-25 ஆகிய தேதிகளில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் அனைத்து உலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு மாநாடு நடைபெறவுள்ள பழனியாண்டவர் ஆண்கள் கலைக் கல்லூரியில் கால்கோள் விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் சேகர் பாபு, சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார், நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம், ஆதினங்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாநாட்டுப் பணிகளை வரக்கூடிய 15ஆம் தேதிக்குள் முடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. முருகப்பெருமானின் வரலாற்றை பறைசாற்றக்கூடிய வகையில் கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.